குஜின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு புட்டு கார புட்டு பார்க்க போகிறோம். கேழ்வரகு இனிப்பு புட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ அந்த மாவு எப்படி பிசைகிறது, ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு நான் வந்து அவிச்சு தேங்காயும் மாவும் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். வெறும் மாவு தேங்காய் ரெண்டையுமே நான் போட்டு இந்த இட்லி சட்டியில் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், ஃபுல்லாக அவிச்சு வச்சு அவிச்ச மாவு. இது எப்படி அவிக்கிறதுன்னு நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஏன்னா அங்கே ஏலக்காய் போட்டிருப்போம், அங்கே ஏலக்காயெலாம் போடல, வெறும் மாவு தேங்காய். ரைட், இப்போ இங்கே ஒரு இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், ஊற்றியாச்சு. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் உளுந்தம் பருப்பும். இது பெரியவங்களாக இருந்தால் போட வேணாம், ஏன்னா பல்லுக்கு கஷ்டமாக இருக்கும். சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது கடுக்கு முடுக்குன்னு நல்லாயிருக்கும். அதனால் வந்து பெரியவங்களாக இருந்தால் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு இது வந்து ஆப்ஷனல் தான், ஒரு நல்லாயிருக்கும் சாப்பிட்டா அதுக்காக. அவ்வளோதான் போட்டுட்டு அடுத்த சின்ன வெங்காயம் போட போகிறோம். நாங்கள் சின்ன வெங்காயம் தான் போடுவோம், அது இவங்களுக்கு எவ்வளோ பாசிபிள் நிறையா போட முடியுமோ போட்டுக்கோங்க. நான் நிறைய போட்டிருக்கேன், ஒரு 50 to 100 gram கூட இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பிடிக்கும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போடணும்னாலும் போட்டுக்கோங்க. பட் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப ஹெல்த்து, இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ஹெல்த்தான காம்பினேஷன். அதுக்காக தான் போடுறேன். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் இது நல்லா ப்ரௌனாலாம் ஆகும் இல்லை, ஓரளவு லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதோடைய கருவேப்பிலை, சம்பா கருவேப்பிலை, பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி சின்னதாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா. இதோட வரமிளகாயும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் போடணும், வரமிளகாய் ஈக்குவலாக, எவ்வளோ காரம் வேணுமோ. நான் ஒரு நிறையவே காரமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் புட்டு, கார புட்டு. பச்சை மிளகாயும் போடணும், வரமிளகாயும் போடணும். இஞ்சி வந்து நல்ல குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுருங்க இஞ்சி. இவ்வளோ போதும் காரம். நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மாவு வந்து உப்பு போட்டு தான் அவிச்சு வச்சுருக்கோம், உப்பு தண்ணி இல்லை பிசைஞ்சு. இப்போ இந்த வெங்காயம் இதுக்கெல்லாம் தேவைப்படும், அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வணங்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டேன். இப்போ வந்து தக்காளி இது வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம வந்து லெமன் தான் ஊற்ற போகிறோம். லெமன் ஒரு லெமன் போதும், அப்படி பத்துலேருந்து நான் ஊற்றிக்கலான்னு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த சைஸ் லெமன் தான், இவ்வளோதான், இவ்வளோ ஒரு லெமன் போதும். தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி, ஒரு அழகாக இருக்கும் அங்கனாங்கன பார்க்க, ப்ளஸ் லேசான உப்பு கிடைக்கும். இது வந்து நல்லா ஜூஸி ஆக வரைக்கும்லாம் வணக்கக்கூடாது, அப்படியே தான் இருக்கும் போட்டது. பாருங்க, அவ்வளோதான், ஃபுல்லாகவே வச்சு ரெண்டு கலர் கலர்னால் போதும். ஜூஸியாலாம் ஆகக்கூடாது, அப்படியே தான் இருக்கும். ஒரே ஒரு தக்காளி, ஒரு கலர்ஃபுல்லாக அங்கனாங்கன இருக்கும், அதுக்காக. அவ்வளோதான். இப்போ ஃபைனில் கொஞ்சம் பெருங்காயம், பெருங்காயம் அவ்வளோதான். இப்போ நம்ம அதை அவிச்சு வச்ச மாவை நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அது புட்டும் செய்யலாம், அதிலே லட்டும் செஞ்சிடலாம். ரொம்ப இது கொஞ்சம் இனிப்பு அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் தம்பி எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புட்டு போட்டு ஒரு கலர் கலரி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். அவங்கவுங்க புளிப்புக்கு தகுந்தாப்பில் லெமன் ஊற்றிக்கோங்க. தக்காளி போடுறது வந்து புளிப்புக்காக இல்லை, அங்கனங்கனா ஒரு கலராக அழகாக கிடக்கும், அதுக்காக தான். அது ஜூஸியெல்லாம் ஆகக்கூடாது. நம்ம வந்து மெயின் புளிப்பு வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து இந்த லெமனில் இருந்தால், அதனால் அவங்க புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ லெமன் வேணுமோ ஊற்றிக்கோங்க. ஒன்றோ இல்லை ஒன்றையோ ரெண்டோ, அவ்வளோதான் போதும். அதுக்கு மேலே ஊற்றினா ரொம்ப புளிச்சிடும்.
போதும். ஒரு கலரு கலரி இறக்கிட வேண்டியதா. இப்போ நம்மளுடைய கார புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, பக்காவாக சாப்பிடுங்க, பசித்து சாப்பிடுங்க. பாய் பாய்.